வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கைரேகை ஜோதிடம். அந்த கைரேகை ஜோதிடத்தில் இப்போ சொல்லக்கூடிய ரேகைகள் உங்களோட கை அமைப்பில் இருக்கான்னு பாருங்கள். ரொம்பவே அதிர்ஷ்டமான ரேகைகள் சொல்லக்கூடிய அமைப்பு. அந்த அமைப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தம் ஃபிங்கரில் உங்களுக்கு வந்து இந்த கோதுமை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு. இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கோதுமை ரேகை சொல்லக்கூடிய அமைப்பு உங்களோட கைரேகையில் இருந்ததுன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் சரி, உங்களுக்கு வந்து பொருளாதார சார்ந்த விஷயங்கள், அதே நிலையில் உங்களுக்கு மணி ஃப்ளோ சொல்லக்கூடிய அமைப்பு, தேவைகளுக்கு பூர்த்தி ஆகக்கூடிய நிலையில் உங்களுக்கு கொண்டு போகும். அதுக்கு இன்னொரு அமைப்பு என்னென்னா, குரு மேடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கணும். அந்த குரு மேடையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த குரு மேடு பள்ளமாக இல்லாமல் நல்ல ஒரு மத்தியமான அளவில் இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மணி ஃப்ளோ சொல்லக்கூடிய அமைப்பில், அதேமாதிரி உணவு, துணி, மணி, ஆடை அலங்காரங்கள் சொல்லக்கூடிய அமைப்பில் எந்த டைம்லையும் உங்களுக்கு வந்து பஞ்சங்கள் ஏற்படாது. அப்போ வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான கைரேகை சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதிரி ஒரு கேவ் ஷேப்பில் உங்களுக்கு இருந்ததுன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு குரு மேடையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு உங்கள் திருமண ரேகை. அந்த திருமண ரேகை சொல்லக்கூடியது கரெக்டாக உங்களுக்கு இந்த புதன் மேடை நோக்கின மாதிரி மேலோங்கி வந்ததுன்னு நினச்சிங்களேன். அந்த சென்டிமீட்டர் சொல்லக்கூடிய அமைப்பு நம்ம பார்க்கணும். இருந்தாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்தாக உங்கள் கைரேகளை புதன் மேடு நோக்கின மாதிரி வருதுன்னா, உங்களுக்கு திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடியது ரொம்பவே திருப்தியாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. நல்ல ஆரோக்கியமான லைஃப் பார்ட்னர். ஆண்களாக இருந்தால் வலது கையில் பார்த்துங்க, பெண்களாக இருந்தால் இடது கையில் பார்த்துங்க. இந்த சைடில் இருக்கக்கூடிய ரேகை தான் திருமண ரேகை. இந்த ரேகை இந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ வந்து நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். ரெண்டு பேருக்குள்ளே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்பவே அருமையாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு. ப்ளஸ் வந்து இவங்க இணைந்து பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும். அதே நிலையில் அவங்க என்ன திங்க் பண்ணுறாங்கன்றதா கூட இவங்க வந்து கெஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பு. குழந்தை சார்ந்த விஷயங்கள்லாம் எந்த ஒரு தடைகளும் ஏற்படாது. நல்ல ஒரு குழந்தைகளோட எதிர்காலமும் சரி, ஃப்யூச்சரும் சரி, ஹெல்த் சார்ந்த விஷயங்களும் சரி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி கைரேகை அமைப்பு உங்களோட கைரேகையில் இருக்கான்னு பாருங்கள். திருமண வாழ்க்கையை சொல்லக்கூடிய அமைப்பு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லக்கூடிய நிலை. நெக்ஸ்ட்டு இந்த குரு விரல் சொல்லக்கூடியது, சனி விரல் சொல்லக்கூடியதும், அதேமாதிரி சூரிய விரல், புதன் விரல், இந்த நான்கு விரல்களுமே இந்த மாதிரி ரேகைகள் மேல் நோக்கின கோடுகளாக பயணிக்குதுன்னு வச்சுங்க. குரு விரல், சனி விரல், சூரிய விரல், புதன் விரல், இந்த விரல்களில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோடுகள் இருந்ததுன்னா நட்பு வட்டாரங்கள் சொல்லக்கூடிய அமைப்பு, ரொம்பவே நம்பகத்தன்மை உள்ள மனிதர்கள் சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அதிகமாக நட்பு வட்டாரங்களில் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும் சரி, அதேமாதிரி பொலிட்டிக்கல் நட்பு வட்டாரங்களும் சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப் சொல்லக்கூடிய, கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள் சொல்லி, அப்போது சொசைட்டியில் இவங்களுக்குன்னு பார்க்கும்போது பழகக்கூடிய நட்பு வட்டாரங்கள் அதிகமாக இருப்பாங்க. நம்பகத்தன்மை உள்ள மனிதராக வருவாங்க, ஏமாற்ற மாட்டாங்க. அவங்கள நம்பி நம்ம எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகும் சொல்லக்கூடிய அமைப்பு. அதில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடை கோடுகள் மட்டும் வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா நம்பி நீங்கள் ஏமாற வேண்டிய சூழ்நிலைன்ற மாதிரி நட்பு வட்டாரங்களில் ஏற்படக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்துடும். அப்போ வந்து இந்த மாதிரி ரேகைகள் இருந்தாலும் உங்களோட கைரேகைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான அமைப்புன்ற மாதிரி சொல்லக்கூடிய நிலை. நெக்ஸ்ட்டு சந்திரமேடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த சந்திரமேட்டில் இந்த மாதிரி ஒரு அழுத்தமான குறியீடுகள் ரேகைகள் இருந்ததுனாலே பொதுவாகவே பார்க்கும்போது அவங்க வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பயணிக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு போகிறோம். அப்போ வந்து இவங்களுக்கு வந்து பார்க்கும்போது அந்த அழுத்தமான குறியீடுகள் கரெக்டாக இந்த விதி ரேகையிலே கனெக்ட் ஆகிடுச்சுனாலே இவங்க வெளிநாட்டிலே கண்டினியூ பண்ணக்கூடிய அமைப்பு, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உறுப்பினரோட அமைப்பும் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா இவங்க வெளிநாட்டிலே சிட்டிசன் ஆகக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வரும். அப்போது இந்த மாதிரி ஒரு நபர்கள் இருந்துட்டாலே குறைஞ்சபட்சம் இவங்க பூர்வீகத்திலேருந்து வெளி இடங்களில் பயணிப்பாங்க. அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, கடல் தாண்டி பயணிக்கூடிய நிலை, இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் போயிட்டு நல்ல ஒரு வெல்த்தியான லைஃப் வாழக்கூடிய அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்து கொடுக்கும். அதுக்கு குரு மேடையை நம்ம கம்பேர் பண்ணோம். தன ரேகை சொல்லக்கூடியதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த அமைப்பெலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்தாலும் சிறப்பு. சில பேரெல்லாம் வெளிநாட்டில் போயிட்டும் அங்கேயும் போய் ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் ஒரு நெகட்டிவான கோடுகள் சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த வரைக்குமே உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க. அதுக்குண்டான ரீப்ளே உங்களுக்கு என்ன கேள்விகளோ அதுக்குண்டான ரீப்ளே உங்களுக்கு பண்ணிவிடும். சரி, அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.